அனைவருக்கும் வணக்கம். நாள் 18 செயல்முறை பயிற்சி திட்டம் 18 தலைப்பு, செய்து முடிக்கப்பட வேண்டிய வேலைகள் குறித்த மாயாஜால பட்டியல். இந்த தலைப்பிலிருந்தே நமக்கு தெரிஞ்சிருக்கு, ஒரு பட்டியல் தயாரிக்க போகிறோம். அந்த பட்டியலும் வேலைகள் சம்மந்தப்பட்டது. ஆனால் என்ன வேலை, எதற்காக நம்ம பட்டியலிடுறோம் அப்படின்னு தான் இந்த செயல்முறை பயிற்சி திட்டம். ஒருவர் பொதுவாகவே என்ன சொல்லுவோம், நமக்கு ஒரு பழக்கம் இருக்குது, எனக்கு 24 மணி நேரம் பத்தவே இல்லை, எனக்கு அவ்வளோ வேலை இருக்குது, எல்லா வேலையும் நானே பார்க்குறதா இருக்குங்கிற மாதிரிலாம் சொல்லுவோம். சில விஷயங்கள் நம்ம தான் பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்கும். யாரோ ஒருவரிடம் நம்ம வந்து சொல்லியிருப்போம், சரி நான் இதை நமக்கு பார்த்துட்டு என்னென்னு சொல்கிறேன்ப்பா அப்படின்ட்டு. ஆனால் நம்ம வந்து அந்த அவங்களுக்காக பார்க்க வேண்டிய அந்த விஷயத்தை பார்க்குறக்கு நேரம் இல்லாமே நம்ம அதை போய்கிட்டே இருக்கும். அவர் அடுத்த முறை பார்க்கும்போது நமக்கே தர்ம சங்கடமாக இருக்கும், ஐயோ அவர் இது உதவியாக கேட்டாரே, நம்மளால் இன்னும் அந்த வேலையை செய்து முடிக்கவும் இல்லையேன்ட்டு. இல்லைன்னா நமக்கே நமக்காக நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் எத்தனையோ இருக்கும். இந்த கார் கொண்டு போய் நம்ம சர்வீஸ் விட்டே ஆகணும், இது எப்படியாவது இந்த சர்வீஸ் இஷ்யூவை கிளியர் பண்ணிடணும்னு நினைப்போம். மாதங்கள் பல மாதங்கள் போயிருக்கும், ஆனால் நமக்கான அதுக்கு ஒரு நேரமோ சூழ்நிலையோ அமையாமையே இருக்கும். இது மாதிரி நம்ம செய்து முடிக்கப்பட வேண்டிய விஷயங்கள், சிறிய விஷயமாகவோ பெரிய விஷயமாகவோ நிறைய விஷயங்கள் இருக்கும், ஆனால் நம்ம அதை அந்த செயல்கள் நம்மளால் செய்ய முடியாமையே இருக்கும். அப்போ அந்த வேலைகள்லாம் செய்யணும் அப்படின்னா நம்ம நன்றி உணர்வை செலுத்த போகிறோம். வெறுமனே நன்றி உணர்வு செலுத்தாமல் பட்டியல் எடுத்துக்கிறோம், ஒரு பேப்பர் பேனாக எடுத்து செய்து முடிக்கப்பட வேண்டிய மாயாஜால வேலைகள், மாயாஜால பட்டியல் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துட்டு என்னென்ன வேலைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு பட்டியல் மாதிரி இட போகிறோம். உதாரணத்துக்கு, நான் இந்த மாத கடைசிக்குள்ளே என் வண்டியை நான் சர்வீஸ்க்கு விட்டாகணும், இன்னொரு ஓரிரு மாதத்துக்குள்ளேயே வந்து நான் வந்து என் நண்பருக்கு வந்து போய் அவரை பார்த்துட்டு வரணும், ரொம்ப வருடங்கள் ஆகிடுச்சு அப்படின்னும், இந்த ஒரு 10-15 நாளுக்குள்ளே நானும் என் குடும்பத்துக்காக ஒரு 2-3 நாளை ஒதுக்கி அவங்கள வெளியில் அழைச்சிட்டு போகணும். இது மாதிரி நமக்கு ஆசைகள் இருக்கும், பிடிச்சோ பிடிக்காமையோ நிறையா வேலைகள் நம்ம செய்தாக இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருப்போம். ஆனால் செய்ய முடியாமல் இருக்கிற மாதிரி இருக்கிற வேலைகளில் பட்டியலிட்டுக்கிறோம். பட்டியலிட்டுட்டு தினமும் ஒரு 3 வேலையை நம்மளே வந்து அதிலிருந்து சூஸ் பண்ணிக்க போகிறோம். ஒரு ஒரு நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு வேலைக்கும் 1 நிமிடத்தை நேரத்தை ஒதுக்கி என்ன பண்ண போகிறோன்னா, அந்த பட்டியலில் ஏதாவது ஒரு வேலையை படிச்சுட்டு அந்த வேலையை நம்ம செய்து முடித்த மாதிரியும் அதுக்கான நன்றி உணர்வை நம்ம செலுத்துகிறோம். இப்படி ஒரு நாளைக்கு 3 வேலைகளை மட்டும் நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த நாட்களில் எப்போல்லாம் நமக்கு இந்த பட்டியல் ஞாபகம் வருகிறதோ அப்போ வந்து அந்த வேலையை நினச்சி அந்த வேலையை நம்ம செய்து முடித்த மாதிரியும் அதுக்கு நம்ம நன்றி உணர்வை செலுத்தி பார்த்தோம் அப்படின்னா கூடிய விரைவில் நம்ம அந்த வேலைகளை செய்வதற்கான அமைப்புகள் நம்மளை வந்து சேரும். இதுதான் மாயாஜால பட்டியல். இந்த பதிவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப எளிமையான ஒரு செயல்முறை பயிற்சி திட்டம். என்னென்ன வேலைகள்லாம் நம்ம அப்படியே டிலே பண்ணிக்கிட்டே வச்சுக்கிட்டே இருக்கோமோ, காலம் தாழ்த்திக்கிட்டே இருக்கோமோ, அந்த வேலைகளெல்லாம் பட்டியலிட்டுக்கிறோம், நன்றி உணர்வை செலுத்துகிறோம், அந்த வேலைகள்லாம் முடித்த மாதிரி நன்றி உணர்வை செலுத்துகிறோம். இன்றைக்கி ஒரு 3 வேலைகள் அந்த பட்டியலிருந்து எடுத்து நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த நாளுக்கு அடுத்த ஒரு 3 வேலைகள் நம்ம சூஸ் பண்ணி பண்ணுறோம். இப்படியே நம்ம நன்றி உணர்வை செலுத்த செலுத்த கண்டிப்பாக அந்த வேலைகள் சிறப்பாக நம்ம செய்வோம். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.